நீங்க யோசிக்கலாம் என்னடா இது ஓலைச்சி ஒடி மாதிரி சுத்தி வச்சிருக்காங்க அப்படின்லாம் யோசிக்கலாம். இது வந்து ஜரி மேட்டு, பூஜா பண்றவங்க வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. பூஜைக்கு வந்து கீழே போட்டு உட்கார்ற மாதிரி பாயிலே யோகா மேட்டு. வெளியில எங்கேயாவது போறோம், இதை பார்க்ல கூட போய் யோகா பண்றோம் அப்படிங்கும் போது இதை நீங்க தாராளமா எடுத்துட்டு போகலாம். இது வந்து எல்லார் வீட்லயுமே கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒண்ணுதான். ஓகே, இது பாத்தீங்களா பந்தி மேட்டுன்னு சொல்லுவாங்க. ரிலேஷன் வராங்க, கெஸ்ட் வரானா கீழே குறைக்கிறதுக்கு யோசிப்போம். எப்ப ரிலேட்டிவ்ஸ் வராங்களோ எடுத்து போட்டு எடுத்து யூஸ் பண்ணிட்டு நீங்க மடிச்சு வச்சுக்கலாம். இது பாத்தீங்களா சின்னதா ஒரு சூட் கேஸ் டைப் மாதிரி, ஒரு ஹேண்ட் பேக் மாதிரி. ஏதாவது வெளியில போறோம்னா ஈஸியா நம்ம எடுத்துட்டு போகலாம். இது பாத்தீங்களா அந்த ரெண்டு ஸ்ட்ராப் கொடுத்துருப்போம். ஓகே, இது ஓபன் பண்ணிட்டு வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோல வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கான ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பார்க்க போறோம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாய் பெட். இப்ப நிறைய பேர் விரும்பி வந்து வாங்கிட்டு இருக்காங்க. சோ இத manufactured பண்ற இடத்துக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம். manufactured நம்ம இதெல்லாம் வாங்கும்போது என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா பிரைஸும் வந்து கம்மியா வாங்கலாம் அண்ட் குவாலிட்டி வைஸாவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இதெல்லாம் யார் manufactured பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சேலம் மாவட்டம் மேச்சேரியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சரவணா கோரை மேட்ஸ் அப்படின்றவங்க தான் இதெல்லாமே manufactured பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஹோல்சேல்லையும் கொடுக்குறாங்க, ரீட்டைல்லையும் வந்து கொடுக்குறாங்க. சோ என்னென்ன பாய் பெட்லாம் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. என்னது ப்ரோ இது? என்ன ப்ரோ ரொம்ப சின்னதா இருக்கு, இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு யோசிக்கலாம். இதை பாத்தீங்களா 2x3 feet வரும். இது 1 year பேபிஸ் வந்து தாராளமா இதுல படுத்து தூங்கும். பேபிஸ்க்கான பெட்டுங்களா? குழந்தைங்களுக்காகவே இது ரெடி பண்ணது. ஓகேங்க, ஏன்னா குழந்தைங்க வந்து கொஞ்சம் சாஃப்டா படுக்கிறதுக்காக. இது என்னன்னா ஒரு வாஷபிள் கண்டென்ட். இப்போ அடிக்கடி ஏன்னா குழந்தைங்க யூரின் பாஸ் பண்ணா யோசிப்பா அது துணி அலசிட்டு இருக்கணும்ட்டு, இதை நம்ம பாய் வந்து வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். அதே மாதிரி பாய் அடியில் இருக்கிறதுனால வந்து உள்ள ஃபோம் ஷீட் தான். இது ரெண்டும் உங்களுக்கு பாடியோட டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு கரெக்டாக மெயின்டைன், ஹீட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகாது. ஓகே, ஸோ குழந்தைங்களை வந்து பாயிலையும் போடணும் ப்ளஸ் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குன்னா யோசிப்பாங்க. ஏதாவது ஒரு ஃபீடிங் பாட்டில் வாங்கலாமா அந்த மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க. அப்ப இந்த மாதிரி எடுத்துட்டு போறப்ப மத்த பொருளா இருந்தா வீட்டுல வச்சிடுவாங்க. இந்த பொருள் வந்து கண்டிப்பா அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நம்ம குடுக்கிற பொருளும் வந்து வீட்டுல வந்து கண்டிப்பா குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நீங்க சொன்னது கரெக்ட் தான் ப்ரோ. புது குழந்தை, புதுசா பிறந்த குழந்தைய பார்க்கும் போது இதெல்லாம் வாங்கிக்கலாம். கண்டிப்பா இந்த மாதிரி வாங்கி கண்டிப்பா கொடுக்கலாம். ப்ரோ இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா பெட்டோட இருக்கு. ஒரு சிலர் வந்து இல்ல எனக்கு பாய் மட்டும் வேணும்னா அது கொடுக்க முடியுமா ப்ரோ? கண்டிப்பா ப்ரோ, பாய் மட்டும் நம்ம கிட்ட இருக்கு. அப்ப என்னதான் வந்து நம்ம ஹீட் ஜென்ரேட் ஆகுதுன்னு சொன்னாலும் ஒரு சிலர் வந்து அது வந்து பயப்படுவாங்க. அப்ப வந்து எனக்கு வெறும் பாய் மட்டும் போதும் அப்படிங்கும் போது இந்த மாதிரி நம்ம பாய் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல என்ன வித்தியாசம்? அந்த சுத்தி வந்து ஸ்டிச்சஸ் பண்ணிருக்கீங்க. ஸ்டிச்சஸ் தான் பார்டர். ஏனா இப்ப நம்ம நார்மலா கடையில கேக்குறப்ப பாத்தீங்களா சைஸ் வந்து மேட்டோட சைஸ் வந்து ரொம்ப பெரிய சைஸா இருக்கும். இது குழந்தைகளுக்குனே நம்ம ரெடி பண்றது. ஓகே, இதுல கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. இதுல நிறைய கலெக்ஷன்ஸ். அந்த ஸ்டிச்சஸ்லயே நிறைய டிஃபரன்ஸ் வருது. இதெல்லாம் என்ன பிரைஸ் வருது ப்ரோ? இது வந்து 75 to 80, ஒரு 80 ரேஞ்ச் வரும் ப்ரோ. அவ்வளவுதான் வரும். அவ்வளவு. ஓகேங்க, இப்போ இதெல்லாம் கேட்டா சிங்கிளா கேட்டா கூட கூரியர் பண்ணி வச்சிருவீங்க? சிங்கிளா கேட்டா கூட நம்ம கொடுக்கலாம். ஓகேங்க, அதே மாதிரி ஹோல்சேல் வாங்குறவங்களும் நம்ம எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம ஹோல்சேல் கொடுக்கலாம். ஓகே ப்ரோ, இது பாத்தீங்களா 3x6, அதாவது 3 car அடியில வந்து இது ஒரு சிங்கிள் கார்ட் பெட்னு சொல்லுவாங்க. ஓகேங்க, இதுக்கு வந்து பாத்தீங்களா ஜிப்லாக் கவர், அதாவது வந்து ஒரு மழை காலத்துல வந்து ஏதாவது ஃபங்கஸ் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்காக நம்ம வந்து ஜிப்லாக் கவரோடய நம்ம கொடுத்துருவோம். இந்த கவரும் நீங்களே கொடுத்துருவோம். ஆமா, கவரும் நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்க, இது பாத்தீங்களா சின்னதா ஒரு சூட் கேஸ் டைப் மாதிரி, ஒரு ஹேண்ட் பேக் மாதிரி. ஏதாவது வெளியில போறோம்னா ஈஸியா நம்ம எடுத்துட்டு போகலாம். ஓகே, அதாவது இப்ப நம்ம கார்ல எங்கேயா ஃப்ரெண்ட்ஸ் கூட டிராவல் பண்றோம்னா டக்குனு கார்ல தூக்கி போட்டுக்கலாம், ஒரு பெட் எடுத்துட்டு போக முடியாது. ஓகே, இது பாத்தீங்களா அந்த ரெண்டு ஸ்ட்ராப் கொடுத்துருப்போம். ஓகே, இது ஓபன் பண்ணிட்டு என்ன வருது. இப்போ இதை நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்களா நாம ஒரு சைடு இப்படி ஃபோல்ட் பண்ணி
த்ரீஃபோல்டாக இப்படி பண்ணிக்கலாம். ஓ, ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணலாம். ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணலாம். இது இன்னொரு சேவிங் பெட்னு சொல்லலாம் இல்லையா. ஆமாம், இது மெயின் பர்பஸ் என்னோடனா இப்போ வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வராங்க அப்படிங்கும் போது வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு மூணு நாலு பெட் இருந்ததுன்னா அவங்களுக்கு தரையில் படுக்க வைக்க வேணாம். அவங்க ஒரு பெட்டில் படுத்த ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கும். ஈஸியாக எடுத்து அவங்களுக்கு ஒன்று கொடுக்கலாம். ஓகே, 800 தான் வருது. ஆ, 800 ருபீஸ் வரும். இப்போ இதில் கலர்ஸ் கேட்டாலும் கொடுக்க முடியுமா ப்ரோ? ஆ, இதில் மல்டி கலர் இருக்கும் ப்ரோ. ஏன்னா அது கலர்ஸ் வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஓகே, ஏன்னா இந்த வீக்கில் ஸ்டாக் அவுட் ஆகிட்டா மறுபடியும் அதே கலர் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டே இருக்கும். ஓகே, லைஃப் ஆனால் நல்லா வரும் இல்லையா? லைஃப் நல்லா வரும் ப்ரோ. மேக்ஸிமம் 2 இயர்ஸ் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்கு. ஓகே ப்ரோ, இது என்ன சைஸுங்க ப்ரோ? இது வந்து 4x6. ஓகே, அதாவது டபுள் கார்ட் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்க, இதுவுமே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஆ, இதுவும் வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் யாருக்கு சூட்டபுளாக இருக்குங்க ப்ரோ? இது வந்து நம்ம காட்டு ஸ்டீல் காட்டு டபுள் காட்டு வச்சிருக்கீங்க, வீட்டில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாமே யூஸ் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி சின்ன குழந்தைங்க வீட்டில் தவழ்ந்து விளையாண்டுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெட்டு போட்டு விட்டோம்னா கீழே விழுந்து அடிபடாமல் இருக்கும். ஒரு பிளேமேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்களா உங்களுக்கு நிறைய மல்டி கலர்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஒரு டிசைன் எடுத்துட்டீங்களா அதில் வந்து உங்களுக்கு ஒரு 10-20 கலர் வரைக்குமே உங்களுக்கு அப்பப்போ அவைலபிலிட்டி இருக்கும். கலர்ஸ் பார்த்தீங்களே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாகவே கலர்ஸ் நிறைய. ஓகே, அண்ட் இது வந்து படுக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நார்மலாக ஒரு பெட்டில் படுத்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்க, இது வந்து வாஷபிள் இதுவுமே இல்லையா? ஆமாம், இதுவுமே நல்லா வாஷபிள் தான். ப்ரஷ் மட்டும் போடக்கூடாது. ஆ, ப்ரஷ் போட்டு ரொம்ப தேய்க்காமல் நார்மலாக நீங்கள் வாஷ் பண்ணி வெயில் காலத்தில் நல்லா போட்டு எடுத்தீங்கன்னா உடனே ட்ரை ஆயிடும். ஓகே, இது என்ன ப்ரைஸ்? உங்களுக்கு கலர்லாம் வந்து எதுவுமே உங்களுக்கு ஃபேட் ஆகாது. ஓகே ப்ரோ, இது என்ன ப்ரைஸ் வரும்? இது வந்து 950 வரும் ப்ரோ. ஓகே, இது சேம் பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி. ஓகே, த்ரீ ஃபோல்டு. ஆ, இந்த மாதிரி த்ரீ ஃபோல்டு பண்ணி. ஓகே, மறுபடியும் இந்த வெல்க்ரோ வந்து நம்ம அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம கவர்ல போட்டு ஒரு இடத்துல வந்து இப்படி சைடுல வச்சிடலாம். நம்ம ஸ்பேஸும் வந்து நமக்கு வந்து அவ்வளோ எடுத்துக்காது. ஓகே ப்ரோ, அடுத்து என்ன சைஸுங்க ப்ரோ? இது வந்து பார்த்தீங்களா 5x6 சைஸ். ஓகேங்க, இது வந்து ஒரு ஒரு சின்ன பசங்கன்னா ஒரு 3 பேர் வந்து தாராளமாக இதில் படுக்கலாம். படுக்கலாம், ஒரு குட்டி ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். ஓகேங்க, ஆனால் எவ்வளோ சைஸ் பெருசானாலுமே ஃபோல்டபுளாக தான் கொடுத்துருக்கீங்க. ஆமாம் ஆமாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த த்ரெட் எல்லாமே இதுக்கு நல்லா மேட்சிங்காக கொடுத்துருப்போம். ஓகே, இந்த ஹேண்டிலுக்கு எல்லாமே டபுள் ஸ்டிச்சிங்ஸ் கொடுத்துருக்கோம். அதனால் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த ஸ்டிச்சஸ்லாம் எதுவும் பிரியாது. அதே ஸ்டிச்சஸ்மே இதாக மாறுது. அதே மாதிரி பாயும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடியில் யூஸ் பண்ணுறது தான். அதுக்குன்னு பார்த்து நம்ம வந்து பாயோட நெசவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கும். பாயோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் அந்த பாய் மேனுஃபேக்சர் பண்ணுவீங்க, ஸோ அதனால் அந்த குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், இப்போ கருப்பு கோரம் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எதுவுமே இதில் வராது. இதில் பாருங்கள், இது ஒரு நியூ பேட்டர்னு. சூப்பர் ப்ரோ, என்ன ப்ரோ அதுலேருந்து இவ்வளோ பெரிய பெட்டு வந்துருச்சுங்க. நல்லா ட்ரெண்டிங்கான டிசைனாக தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஆமாம், ட்ரெண்டிங்கான நம்ம அப்பப்போ வந்து ட்ரெண்டிங் அது ஏற்ற மாதிரி வந்து கலர்ஸ் நம்ம டிசைன் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம். ஓகே, அண்ட் வாஷ் பண்ணும்போது இந்த சைடில் இருக்க ஸ்டிச்சஸ்லாம் இது விட்றாது தானே ப்ரோ? எதுவுமே விடாதுங்க ப்ரோ, ஸ்டிச்சஸ்லாம் எந்த இதுக்குமே விடாது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம அனுப்புனதில் எந்த இது ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்குமே வரல. ஓகே, இன்கேஸ் ஏதாவது டேமேஜ் அப்படின்னா ரிட்டன் வாங்கிக்கலாம் இல்லையா? டேமேஜ் இருக்குன்னா இப்போ நம்ம அந்த பண்டில் வந்து ஓப்பன் பண்ணும் போதே வந்து எதாவது டேமேஜ் இருக்குன்னு வீடியோ சென்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் ரிட்டன் எடுத்துக்கோம். ஓகே, இதுலையுமே கலர்ஸ் நிறைய இருக்குங்களா? ஆ, இதுலேயும் கலர்ஸ் வந்து உங்களுக்கு மல்டி கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு வேணும்னா வந்து கிட்ஸ் பேட்டர்ன் மாதிரி கேட்பாங்க, அவங்களுக்காக வந்து கார்ட்டூன்ஸ்லாம் வச்சு அந்த மாதிரி பேட்டர்ன்லேயும் நம்ம கிட்ட இருக்குது. ஓகே ப்ரோ, அடுத்து இது என்ன சைஸுங்க ப்ரோ? இது பார்த்தீங்கன்னா 6x6 சைஸ். ஓகேங்க, இதில் என்ன ஒரு அட்வான்ஸ்னா இதில் வந்து நம்ம 3 ஸ்ட்ராப் கொடுத்துருப்போம். ஓகே ஓகேங்க, ஓ 1, 2 அண்ட் அந்த எண்டில் 3ங்க. ஆ, 3. ஓகேங்க, இது பார்த்தீங்களா ரொம்பவே உங்களுக்கு ஸ்பேஸ் அகலம் அதிகமாக இருக்கும். எவ்வளோ பேர் ப்ரோ இதில் படுக்கலாம்? குழந்தைங்கன்னா ஒரு 4 பேர் தாராளமாக விளையாடலாம். பெரியவங்கன்னா ஒரு 3 பேர் இதில் வந்து தாராளமாக படுக்கலாம். ஓகே, இதுவும் வந்து அதே மாதிரி தான் வாஷபிள் தான். இதுலேயும் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கு. ஓகே, இப்போ இந்த வாஷபிள்னு சொல்கிறீங்களா ப்ரோ? இப்போ வாஷ் பண்ணி எவ்வளோ நேரம் காயறதுக்கு டைம் எடுக்குங்க? இல்லை அது நம்ம இப்போ சம்மர் டைம்னா ஒரு 1 hour 2 hour போட்டால் போதும் ப்ரோ. வின்டர் டைம்னா கொஞ்சம் நல்லா காய வச்சு இது பண்ணி போடணும். ஓகேங்க ப்ரோ, அண்ட் இதுவே வந்து நிறைய பேர் ஹோல்சேலில் கேட்பாங்க இல்லையா ப்ரோ? கண்டிப்பாங்க ப்ரோ, ஹோல்சேல் வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்க, ஹோல்சேல்லாம் இப்போ நம்ம கிட்ட வந்து 4 different sizes இருக்கு. ஓகே, ஒரு ஈச் சைஸில் வந்து ஒரு 10 pieces எடுத்தாங்கன்னா நம்ம ஹோல்சேல் ரேட் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். ஓகே, ஆல்ரெடி ஹோல்சேலில் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க? கொடுத்துட்டு தான் இருக்கும் ப்ரோ, நிறைய எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஓகே, இப்போ ரீட்டைல் அப்படின்னு வரும்போது ப்ரோ வெளியே கம்பேர் பண்ணும்போது நம்மள்ட்ட ரேட் சீப்பாக இருக்குமா? ரேட் வந்து ரொம்பவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும் ப்ரோ. ஏன்னா ஆல்ரெடி நானே வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் மால்லலாம் பார்த்துருக்கேன். ஓகேங்க, பார்த்தீங்களா இந்த குவாலிட்டி வந்து அங்கே வராது. ஓகே, இப்போ இதோட ப்ரைஸ் வந்து 1500 வருது. ஓகேங்க, இப்போ இதே ப்ரைஸ் வந்து நீங்கள் வேற ஒரு இடத்துல சூப்பர் மார்க்கெட்லையோ இல்லை ஏதாவது ஒரு மால்லையோ எடுத்தீங்களா 3000 உங்களுக்கு வந்து மினிமம் வரும். டிஃப்ரெண்ட்ஸ் ஆமாம். அதே மாதிரி மேட் வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பியூரான மேட்டாக வராது. நான் நிறைய இடத்துல அதை நான் செக் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் தாராளமாக வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாமே இதோட ப்ரைஸ் டீட்டெயில் செக் பண்ணலாம். இது அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்களா? இங்கே மேனுஃபேக்சர்னால தான் நம்ம இந்த ரேட்டு கொடுக்க முடியுது. ஓகே, அப்போ இதே நம்ம வந்து ஹோல்சேலில் நம்ம வெளியில்
சப்ளை பண்றீங்க நீங்க தாராளமா ரேட் வந்து ரொம்பவே உங்க வச்சு சோ டைரக்டா manufactured எடுக்கும்போது கம்மியான பிரைஸ்ல மக்களால எடுத்துக்க முடியும் குவாலிட்டியாவும் எடுத்துக்க முடியும் ஆமா அதே மாதிரி நீங்க ஹோல்சேல் எடுத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற ரேட்டை விட கண்டிப்பா இது கம்மியா தான கம்மியா கிடைக்குங்க ஓகேங்க இதனோட பிரைஸ் எவ்வளவு சொன்னீங்க ப்ரோ 1500 ஓகேங்க இதுலயுமே கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஓகேங்க எல்லாமே வந்து உங்களுக்கு ஜிப்லாக் கவரோட வந்துரும் ஓகே இப்போ நம்ம ஆல் ஓவர் இந்தியா வந்து நம்ம அனுப்பிட்டு இருக்கோம் ஓகே கூரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் ஆமா கூரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் ஏனா வந்து weight basisல தான் இப்போ இந்த 6x6 எடுத்தீங்கனா மினிமம் உங்களுக்கு 5 kg வரும் ஓகே 4x6 வந்து 4 kg வரும் kg பொறுத்து வந்து கூரியர் சார்ஜ் பொறுத்து உங்களுக்கு கூரியர் சார்ஜஸ் வந்து ஓகே இப்போ இந்த மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா ப்ரோ நான் இதத தவிர வேற என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க இது என்னது ப்ரோ இது இது நீங்க யோசிச்சல என்னடா இது ஓலச்சோடி மாதிரி சுத்தி வச்சிருக்காங்க அப்படினா யோசிக்கலாம் இது வந்து ஜரி மேட் அதாவது வந்து பூஜா பண்றவங்க வந்து இத யூஸ் பண்ணுவாங்க பூஜைக்கு வந்து கீழ போட்டு உட்கார்ற மாதிரி ஓகே அந்த பூஜைக்கு எஃபெக்ட்காக தான் நம்ம ஜரி பார்டரும் முன்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து காட்டன் இதுவும் சொல்லி இது பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே ஒருத்தவங்க உட்காரத்துக்கு கரெக்டாக இருக்கும் இது மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரினா ரிட்டன் கிஃப்ட் என்ன கொடுக்கலாம்னு யோசிக்கிறப்ப இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இருக்கும் இதுலேயே உங்களுக்கு வந்து நிறைய கலரில் வரும் ப்ளூ கலர் பிங்க் ரெட் அந்த மாதிரி வந்து மல்டி கலரில் வரும் கொடுக்கும்போது இது வந்து 70-75 rupees வருது ஒரு பீஸ் ரேட் வந்து இதுவே இப்போ ரிட்டன் கிஃப்டாக நிறைய எடுக்கும்போது வந்து ரேட் குறையும் ரேட் குறைச்சி கொடுப்போம் ஓகேங்க இதில் சைஸ் எனக்கு பெருசாக வேணும் மூணு பேர் உட்கார மாதிரி வேணும்னா அது கஸ்டமைஸ்டு சைஸ் நம்ம பண்ணி கொடுக்கலாம் நீங்க எந்த மாதிரி சைஸ் கேக்குறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ரேட் டிஃபர் ஆகும் ஓகே ப்ரோ அடுத்து என்ன ப்ரோ பெரிய சைஸ் ஓலச்சோடியா ஆமாங்க ப்ரோ இது வந்து பெரிய சைஸ் ஓலச்சோடினே சொல்லலாம் இது வந்து பாத்தீங்களா பாயிலே யோகா மேட் ஏனா இது ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் ஏனா இது வந்து கோர கிராஸ்ல இருந்து வரதனால யோகாங்கிறதுக்கு வந்து இது நம்ம தாராளமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்க இந்த மாதிரி வரும் உங்களுக்கு ஓ சூப்பர் ப்ரோ மாட்டிக்கலாம் போலயே ஆமா கையில மாட்டி எடுத்துட்டு போய்க்கலாம் இப்போ வெளியில எங்கயாவது போறோம் இத பார்க்ல கூட போய் யோகா பண்றோம் அப்படிங்கும்போது இத நீங்க தாராளமா எடுத்துட்டு போலாம் இது பார்த்தீங்கன்னா 2x6 feet வரும் ஓகேங்க ஸோ நார்மலாக இந்த மாதிரி ஜூட் மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது ஓகேங்க இது என்ன பிரைஸ் வருங்க இது வந்து 200 வரும் ப்ரோ 200 வரும் ஓகே இதுலேயே கலர்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குங்க ஆ கலர் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு இப்போ நம்ம இது யோகா பண்ணிட்டு இதை நம்ம வந்து அதே மாதிரியே ரோல் பண்ணிட்டு ஓகே நம்ம அந்த கவரில் வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம் இப்போ ஏதாவது ஒரு பார்க்லேயோ வெளியில் எங்கேயாவது போகிறோம்னா பைக்கில் நம்ம வச்சுட்டு எடுத்துட்டு போய்க்கலாம் இந்த மாதிரி சுற்றிட்டு இதை வந்து நம்ம ஸ்ட்ரைப் பண்ணி ஒட்டிக்கலாம் சூப்பர் ஈஸி டு கேரி இல்லையா ப்ரோ ஓட்டிக்கலாம் இப்போ சின்ன குழந்தைங்க சின்ன பசங்கனா இப்படி ஷோல்டர்ல வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம எடுத்துட்டு போய்க்கலாம் ஓகேங்க இது வந்து 200 rupees வரும் 200 rupees வரும் இது நம்ம சேஃப்டியா நம்ம வந்து டஸ்ட் படாத வச்சுக்கணும்னா நம்ம அதுக்கு வந்து ஒரு கவர்ல போட்டு நம்ம உள்ள ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஓகே இப்போ ஒரு சிலர் வந்து இந்த மெட்டீரியல் தவிர வேற மெட்டீரியல் ஏதோ யோகா மேட் இருக்கான்னு கேட்பாங்க இருக்குங்க ப்ரோ இது நம்ம வந்து அந்த ஜமுகாலன் டைப் சொல்வாங்கல அந்த மாதிரி ஜமுகால டைப் வந்து யோகா மேட் இருக்கு இதோ இருங்க இப்போ காட்டுறேன் இது பாத்தீங்கன்னா ஹேண்ட்லூம்ல ரெடி பண்றது ஓகே இப்போ இதுவும் சேம் சைஸ் தானா ப்ரோ இல்லை ப்ரோ இது வந்து ஒரு 2.5 feet வித் வரும் லென்த் வந்து 6 feet வரும் இது மெட்டீரியல் வந்து அந்த ஜமக்கால மாதிரியே தான் ஜமக்கால இது வந்து ஹேண்டில் வந்து மேட் பண்ணுறது தான் ஓகேங்க இது என்ன ப்ரைஸுக்கு கொடுக்குறீங்க ப்ரோ இது வந்து 450 வரும் ப்ரோ 450 இதுலேயுமே குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்களா ரொம்பவே உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா நெருக்கமாக இருக்கும் இது வாஷபிள் தான் இல்லையா இது வாஷபிள் தான் நார்மலாகவே வாஷபிள் தான் ஓகேங்க இதுலேயுமே கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இதுலேயும் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது ஓகே ப்ரோ இது என்ன ப்ரோ கட்டாக போட்டிருக்கீங்க ஆ ப்ரோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆசன் மேட்டுன்னு சொல்லுவாங்க ஆசன் மேட் இது பூஜைக்கு யூஸ் பண்ணுறது தான் ஓகே இது வந்து அதே மாதிரி வந்து முஸ்லீம்ஸ் வந்து தொழுகைக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க ரைட் அந்த இது பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் ஓகேங்க இது என்ன ப்ரைஸ் உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து பீஸ் வந்து 20 rupees வரும் உங்களுக்கு 20 rupees ஆமா 20 rupees வரும் இதுவுமே பல்கா கேட்டாங்கனாலும் கொடுக்க முடியும் இல்லையா பல்கா கேட்டிங்கனா உங்களுக்கு இதோட ரேட் ரொம்ப டிஃபர் ஆகும் பல்கா வந்து இப்ப 1000-2000 எவ்வளவு கேக்குறங்களோ நம்ம வந்து கண்டிப்பா அனுப்பலாம் ஓகே இதுல உங்களுக்கு 4 சைடு வந்து ஸ்டிட்ச் பண்ணி வேணும்னாலும் அந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கு ஓகே இது வந்து 2 சைடு ஸ்டிட்ச் பண்ணிருக்கு 4 சைடு வேணாலும் பண்ணிக்கலாம் 4 சைடு வேணாலும் பண்ணிக்கலாம் ஓகேங்க ப்ரோ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து காட்டிட்டீங்க இந்த பாயிலேயே ஆனா நீங்க இன்னும் பாயே காட்டலையே ப்ரோ இருக்குங்களா நெக்ஸ்ட் அதான் ப்ரோ காட்றோம் ஏனா அதல இருந்து தான் இந்த ப்ராடக்ட் எல்லாமே நமக்கு வந்து manufactured பண்ண முடியுது ஓகே அதனால இப்ப நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த பாயை தான் காட்ட போறோம் அந்த ப்ரோ பாய் கேட்டிங்கல ஆமாங்க அதான் இந்த பாய் ஓகே நீங்க நார்மலா பாய் பாத்தீங்களா அந்த ரெட் கலர் டேப் நாடாவுல பாப்பீங்க இது வந்து நம்ம காட்டன்ல ஓகே நல்ல பார்டர் வந்து கொஞ்சம் பெருசா வச்சு பண்ணிருக்கோம் இது வந்து ரெட்டப்பின்னி பாய்னு சொல்லுவாங்க அதாவது வந்து டபுள் கோரையில பின்னி பண்ற பாய் இது வந்து லைஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம் அவ்வளவு சீக்கிரம் அந்த பாய் வந்து ஒண்ணு உங்களுக்கு டேமேஜ் ஆகாது ஓகே அண்ட் சைஸ் மீ நார்மல் பாயோட இது கொஞ்சம் பெருசா இருக்கு ஆமா ஆமா ப்ரோ சைஸ் வந்து இது கஸ்டமைஸ் சைஸ் 7 feet இருக்கு இதுல நார்மலா வந்து 6 feet தான் வந்து நார்மலா யூஸ் பண்றது நம்ம வந்து எல்லா எவ்வளவு லென்த் கேக்குறங்களோ அந்த லென்த்துக்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஓகே சோ அந்த தறியே வந்து ஓடிட்டு இருக்கு அதையுமே ஃபியூச்சர் இப்ப அடுத்து வந்து நீங்க வந்து பாப்பீங்க இதுலயுமே அந்த ஸ்டிச்சஸ் கலர்ன்றது மாத்தி கொடுக்க முடியும் மாத்தி கொடுக்கலாம் இது வந்து நூல் பாய் நூல்ல ரெடி ஆகிறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் வந்து இந்த பாயோட எதுவுமே உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகாது இதோட பாயோட நெருக்கத்தை பாத்தீங்களா கூட தெரியும் இப்ப சாதாரணமா நீங்க ஒரு கடையில ஒரு பாய் எடுத்து பாக்குறீங்களா இப்படி ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த சைடுல உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்டா இருக்க மாதிரி தெரியும் இதுல வந்து உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே தெரியாது ஓகே சோ அது ஒரு பாய் வாங்கணும்னா இப்படிதான் குவாலிட்டி செக் பண்ணி வாங்கணும் இல்லையா குவாலிட்டி செக் பண்ணி இது என்ன பிரைஸ் குடுக்குறீங்க ப்ரோ
இது வந்து 350 வரும் ப்ரோ. 350 வரும். இதுலயே வந்து சிங்கிள் கோர மேட் இருக்கு. சிங்கிள் கோர பாய் வந்து உங்களுக்கு 150 ல இருந்து இருக்கு. 150 ஓகேங்க ப்ரோ. அண்ட் இதுவுமே ஹோல்சேல்ல கொடுப்பீங்க தான கேட்டா? இது ஹோல்சேல்ல கொடுக்கலாம். ஓகே. நிறைய பேர் எடுத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. கண்டிப்பா எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்க. ப்ரோ இது என்னன்னு பாத்தீங்களா? இது ரோலா இருக்கு. உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பா இது வந்து எல்லார் வீட்லயுமே கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒண்ணுதான். ஓகே. இது பாத்தீங்களா பந்தி மேட்னு சொல்லுவாங்க. வீட்டுல வராங்க அப்படின்னா நம்ம நிறைய வீட்டுல வந்து டைனிங் டேபிள் இருக்காது. டக்குன்னு வந்து இப்ப யாராவது வராங்க, ரிலேஷன் வராங்க, கெஸ்ட் வராங்க, கீழே குறைக்கிறதுக்கு யோசிப்போம். அந்த டைம்ல நம்ம நார்மலா பெட்ஷீட் இந்த மாதிரி எடுத்து போட்டப்ப உடனே நம்ம அதை அலசணும். அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி நீங்க பாய் வாங்கி வச்சிட்டீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் வராங்களோ எடுத்து போட்டு எடுத்து யூஸ் பண்ணிட்டு நீங்க மடிச்சு வச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா இது 6 feet லென்த். வந்து 12 உங்களுக்கு எவ்வளவு லென்த் வேணுமோ அந்த லென்த் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ஓகே. இப்போ இதுல எவ்வளவு பேர் உட்காரலாம்? ஒரு 4 பேர் உட்காரலாம். இதுல 4 பேர் தாராளமா உட்காரலாம். ஓகேங்க. சோ கண்டிப்பா எல்லார் வீட்லயும் 12 ஃபீட் வேணும், ஒரு 20 ஃபீட் வேணும் அப்படினாலோ எந்த சைஸ்ல வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே. இது வந்து பெர் ஃபீட் வந்து உங்களுக்கு 15 ரூபீஸ் வரும். 15 ரூபீஸ். ஓகே. நீங்க அந்த லென்த்துக்கு ஏத்த மாதிரி நாங்க ரெடி பண்ணி கொடுத்துறோம். ஓகே. சோ கண்டிப்பா எல்லார் வீட்லயும் இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட். கண்டிப்பா எல்லார் வீட்லயும் இருக்கு. ஆனா பாயிலே இவ்ளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு நீங்க சொல்லும்போது தான் ப்ரோ தெரியுதுங்க. இன்னும் நிறைய வெரைட்டி இருக்கு ப்ரோ. ஓகே. அப்புறம் என்கிட்ட பாத்தீங்கன்னா சென்ட்ரிங் யூஸ் பண்ற பாய்களும் இருக்கு. சோ அதுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா, அதுமே 100 அடி 120 அடியிலயே நாங்க யூஸ் இது மேனுஃபேக்சர் பண்ணிட்டோம். ஓகே ஓகேங்க. அதுல அந்த கான்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி வந்து கொடுப்பாங்க இல்லையா? ஆமா ஆமா. இதெல்லாம் என்ன பிரைஸ் கொடுத்துட்டீங்க? ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா 9 ரூபீஸ். 9 ரூபீஸ். எவ்வளவு ஃபீட் கேட்டாலுமே வந்து கொடுக்க முடியும் இல்லையா? பண்ணிடுவோம். ப்ரோ, ஆனா பாயிலே இவ்ளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு நீங்க காட்டும்போது தான் ப்ரோ தெரியுது. ஆமா ப்ரோ, நம்ம இதுலயே பாத்தீங்களா இப்ப பாயிலே பேக் பண்றோம். ஓகே. ஆனா இப்ப நம்ம கிட்ட அது ஸ்டாக் இல்ல. கண்டிப்பா நான் அது இன்ஸ்டா பேஜ்ல வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். பேக் அது மாதிரி பாயிலே பாக்ஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு. இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு. ஆமா ப்ரோ, இது பாத்தீங்கன்னா நம்ம பாயினா நம்ம ஏதோ சிம்பிளா இங்க பண்ற மாதிரி கிடையாது. இது வந்து எக்ஸ்போர்ட், எல்லாமே நம்ம ஆஸ்திரேலியா. ஓ, நம்ம கிட்ட இருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. ஆ, எக்ஸ்போர்ட் ஆகுது. अदर कंट्री எல்லாமே எடுக்குறாங்க. ஓகேங்க. அண்ட் வந்து இன்னொரு விஷயம், நம்ம வந்து manufacturer manufacturerனு சொல்றோம். சோ நம்ம manufacturing யூனிட்டும் அப்படியே ஒரு சாம்பிளா காட்டிடலாங்களா? கண்டிப்பாங்க ப்ரோ. பாருங்க, இப்ப அதே மாதிரி வொர்க்கர்ஸ் வந்து இப்ப எல்லாமே ஸ்டிச்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்க பாருங்க. ஓகே. ஆனா ஒரு சிலர் manufacturerனு சொல்லுவாங்க. ஆமாக்கா. நீங்க பாத்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் வந்து எல்லாம் manufacturerனு சொல்றாங்க அப்படினு யோசிப்பாங்க. நம்ம யூனிட்டே நீங்க ஃபுல்லாவே பாத்துக்கலாம். மேக்ஸிமம் யூனிட் கவர் பண்ண விட மாட்டாங்க. நாம இங்க தாராளமா எடுக்கலாம். ஓகே ப்ரோ, இப்போ நீங்க அங்க பார்த்த பெட் எல்லாம் இந்த மாதிரி தான் ஸ்டிட்ச் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பெட் வந்து கம்ப்ளீட் ஸ்டேஜ்ல இருக்கு. இந்த ஹேண்டில் இது எல்லாமே ஸ்டிச்சிங் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ இந்த வந்து ஃபைனல் ஸ்டேஜ் அதை ஸ்டிச் பண்ணிட்டாருன்னா இது ஒரு வந்து பெட் ஒரு அவுட்புட்டா வெளியில உங்களுக்கு தெரியும். அதை ஸ்டிச் பண்ணுங்க. பாத்தீங்களே உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கும். ரொம்ப வந்து லென்த் இல்லாம உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்ல இருக்கறனால வந்து பாத்தீங்களா அவ்வளவு தூரம் ஸ்டிச்சஸ் வந்து ஃப்ரீயாது. ஓகே. சோ எல்லா ஸ்டிச்சஸ்மே அதே மாதிரி தான் போட்டுருவாங்க இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்களா மேட்சஸ் இருக்கும். ஓரளவுக்கு வந்து எல்லாமே மேட்ச் பண்ணி தான் போடுவோம். ஓகே ஓகே. இப்போ அது கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னா இதோட பெட் வந்து கம்ப்ளீட்டா process ஆயிடுச்சு. ஓ, இப்போ வந்து border வந்து தேச்சிட்டு இருக்காரு. ஆமா, border தேச்சிட்டு இருக்காரு. ஓகே. சோ உள்ள கொடுக்கற கலருக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா border கொடுப்பீங்க. இதுக்கு மேட்ச் ஆற மாதிரி தான் நம்ம border போடுவோம். ஓகே ஓகே. அப்பதான் look wise உங்களுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஸோ இதை இப்போ அடிச்சு முடிச்சிட்டாருன்னா இந்த பாய் வந்து ஓவருங்க. ஆமாம், பாய் ஓவர். ஓகே. ஸோ நம்ம இந்த பாய் பெட் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்குறோம்ல, அதை முதல்ல ஸ்டிச் பண்ணது இவர் தானா, அண்ணன் தானா? அவர்கிட்ட என்ன நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பேர் என்னங்கண்ணா? சந்திரசேகரண்ணா. சந்திரசேகரன். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இதை வந்து ஸ்டிச் பண்ணீங்க இல்லையாண்ணா? ஓகே. ஒரு நாளைக்கு எவ்வளோ பெட்டுங்க நான் தைப்பீங்க இங்கே? 50 பெட்டு ஓடணும். 50 பெட்டு? ரெகுலராகவே 50 பெட்டு ஓட்டுவீங்களா? எப்படி நீங்கள் இந்த பீஸ் கணக்கில் அமௌண்ட் வாங்கிக்குவீங்களா? பீஸ் கணக்கு தான். ஓகே. கட்டுப்படி ஆகுதுங்களாண்ணா? எப்படின்னா அந்த பாய் பெட் மட்டும் தான் இது பண்ணுவீங்களா இல்லை வேற என்னென்ன வெரைட்டிஸ் இதில்? டிசைன் பண்ணலாம். ஓகேங்க. இந்த பாயில் பார்டர் அடிக்கிறது இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவீங்க? எங்கள்ட்ட இருக்க இவங்கள்ட்ட இருக்க எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க? ஆ, ஓகேங்கண்ணா. ப்ரோ, இது என்ன மிஷின் ப்ரோ? இது தறி மாதிரி இருக்குங்க ப்ரோ. அதில் தான் வந்து நம்ம இந்த மேட்டெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறது. ஓகேங்க. பார்த்தீங்கன்னா அந்த கோரையை வச்சுட்டு அதில் மேட் வந்து ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சர் பண்ணி அதை மறுபடியும் காய வச்சு. ஓகே. அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராசஸ் எல்லாமே. அந்த பாயை வந்து தைச்சிக்கிட்டு இருக்குங்க. எப்படி தறியில் வந்து துணி வருதோ அந்த மாதிரி இப்போ பாய் வெளியே வந்து. ஆமாம், பாய் வந்து வெளியில் வந்து. ப்ரோ, நம்ம யூஸ் பண்ணுற இந்த பாய் பெட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுல இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது இல்லைங்களா? முதல்ல பாயை தைச்சி அதுக்கப்புறம் ஃபோம் வச்சு அடிச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக. ஏன்னா இப்போ அந்த பாயும் பார்த்தீங்கன்னா அது வந்து வயல்ல இருந்து அறுத்து கோரப்புள்ள அவங்க காய வச்சு ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது மிஷினுக்கு வரணும். மிஷினுக்கு வந்துட்டு இது மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம கட் பண்ணுவோம். 3x6 4x6 கட் பண்ணிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து இது பெட்டாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஓ, ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. கண்டிப்பாக. எவ்வளோ ப்ராசஸ்? இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்கள்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதெல்லாமே காட்டிட்டீங்க. ஆமாம். இதுக்கு மேலே என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண போறீங்கன்றதையும் சொல்லிடுங்க ப்ரோ. பாயில் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து மேரேஜில் கொடுக்குற மாதிரி அந்த பை மாதிரி பேக். ஓகே. பேக் பாயில் பாயிலே பேக் ரெடி பண்ணலாம். பாக்ஸ் ரெடி பண்ணலாம். ஓகேங்க. அதுக்கப்புறம் அந்த சிட்டிங் மேட்டு, டைனிங் மேட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்டரு அதோட செட்டோட வரும். அந்த இது மேக் பண்ணலாம். எல்லாமே புதுசாக நாங்கள் அப்டேட். எல்லாமே இப்போ ப்ராசஸ் போயிட்டு இருக்கோம். ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. சூப்பர் ப்ரோ. ப்ரோ, இப்போ நீங்கள் காட்டின எல்லா ப்ராடக்ட்ஸுமே ரொம்ப யூனிக்காக இருந்தது. இதெல்லாம் ஆர்டர் பண்ணணும் அப்படின்ட்டு மக்கள் வந்து விருப்பப்படுவாங்க. எப்படி ஆர்டர் பண்ணுன்றதையும் சொல்லிடுங்க ப்ரோ.
இப்போ வந்து நம்ம புதுசா இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் ரெடி ஆயிருந்தா அன்னைக்கே நம்ம வந்து இன்ஸ்டா பேஜ்ல வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேங்க. நீங்க வந்து அதை இன்ஸ்டால வந்து மெசேஜ் பண்ணீங்களா அதுல வந்து நாங்க உங்களுக்கு ரேட் வைஸ் கொரியர் டீடைல்ஸ் அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாமே அதல உங்களுக்கு ஷேர் இன்ஸ்டாகிராம் மூலமாவே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அதுலயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்திருப்போம். ஓகே. அதல வாட்ஸ்அப் மூலமாவே நீங்க ஆர்டர் எடுத்துக்கலாம். சோ உங்களுக்கு வந்து இன்ஸ்டால ஆர்டர் எடுக்கறனாலும் நீங்க கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். இல்லனா கீழ வந்து இப்ப ஒரு நம்பர் போயிட்டு இருக்கோம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கூட நீங்க உங்களோட ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஆர்டர் பண்ணாங்கன்னா எவ்வளவு நாள்ல நீங்க டிஸ்பேட்ச் பண்ணுவீங்க ப்ரோ? இப்ப இன்னைக்கு ஆர்டர் பண்ணாங்களா நம்ம இன்னைக்கே நாங்க வந்து டிஸ்பேட்ச் பண்ணுவோம். சேம் டே டிஸ்பேட்ச் பண்ணி டிஸ்பேட்ச் பண்ணிடுவோம். பண்ணிட்டங்களா உங்களுக்கு அடுத்த நாள் வந்து உங்களுக்கு அதோட கொரியர் ரிசிப்ட் ட்ராக்கிங் டீடைல்ஸ் அனுப்பிடுவோம். ஓகே. இப்ப தமிழ்நாடுக்குள்ளனா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 3 days 3 days 3 days உங்களுக்கு வந்து டெலிவரி ஆயிடும். ஓகேங்க. இப்ப அதர் தென் தமிழ்நாடுனா வந்து உங்களுக்கு ஒரு 4 to 5 days அதாவது 5 days மேக்ஸிமம் வந்து ஒரு 5 days ஆகும். 5 days வந்து டெலிவரி ஆகும். அண்ட் ரீசெல்லர்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க இதெல்லாம் ரீசெல்லிங் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்களா ப்ரோ? இல்லை ப்ரோ அது கண்டி முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ண முடியல. ப்ரொடக்ஷன் நமக்கு ஓரளவுக்கு அதிகம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ரீசெல்லர் வந்து ஃபியூச்சரில் வந்து அந்த பிளான் இருக்கு. கண்டிப்பாக ரீசெல்லர் வீட்டில் இருக்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க படிச்சு முடிச்சுட்டு இருக்கவங்க கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே. அது வந்து நான் உங்கள் குரூப் லிங்க்கு உங்களுக்கு நான் ஃபியூச்சரில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பாய் பெட்டு இல்லை பாய் ரிலேட்டடாக என்ன வேணும் அப்படின்னாலும் ப்ரோ வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்பர் வந்து கீழே இருக்கு. இல்லை உங்களுக்கு ஹோல்சேலில் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய ஹோல்சேலர்ஸ்க்கு வந்து இவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கீழே வந்து நம்பர் இருக்குது கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணிக்கங்க. ப்ரோ நாம் இங்கே இருக்கும்போது எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ சேம் ரெஸ்பான்ஸ் நம்மளோட வியூவர்ஸ்க்கும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக ப்ரோ கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஓகே ப்ரோ ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.